வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம ஆரத்தி பக்கம் போகிறோம்னா அதிமுகவில் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஓபி சசிகலா இணைக்க மாட்டேன்ற மாதிரி பிடிவாதத்தில் இருக்கார் ஸோ இதன் காரணமாகவே பார்த்திங்கன்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு அதிமுக நிர்வாகிலே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை கொஞ்சம் துமாக எதுக்குற போச்சலாய வரை கொண்டு வந்துன்ற மாதிரி எண்ணத்துக்கு வந்துட்டாங்க ஏன்னா ஒரு சில விஷயங்களை பார்த்திங்கன்னா நுணுக்கமாக எடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் முடிவு எடுக்க தெரியாமல் பார்த்தீங்கன்னா திணறிட்டு இருக்காரு தென் மாவட்டங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஓபி சசிகலா அட்டாக் பண்ணி பேசிகிட்டு இருக்காரு அவங்களுக்கு கட்சிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி முடிவு வந்துட்டாருன்னா எதுக்கு போய் அவர் அவங்கள பத்தி பார்த்தீங்கன்னா குறை சொல்லணும் கட்சி அவர் கையில் இருக்கு சிம்பிள் அவர் தான் இருக்கு ஸோ சசிகலா ஓபிஎஸ்ஸை குறித்து அங்கே அட்டாக் பண்ணி வந்து தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா பேசணும் அவசியம் கிடையாது ஐம்பத்தி மூணாவது ஆண்டுகளால் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எடுத்து வைக்கிற சூழ்நிலை அதை போய் அங்கே பொதுக்கூட்டத்தில் போய் பேசியிருக்காரு ஸோ இருக்கிற இப்போ சில ஓட்டுகளும் பார்த்தீங்கன்னா காணாமல் போகுது அது உறுதியாக தெரியுது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஐம்பது இடங்களில் பதிமூணு தான் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து தொட்டணி சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சாங்க அதே மாதிரி டெல்டா போயில் நாற்பத்தாறு சட்டமன்ற இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஆறே ஆறு இடங்கள் தான் வெற்றி பெற்றாங்க அப்ப எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா ஆளுமை மிக்க தலைவர்னா ஒரு ஒரு தேர்தலை தொல்பாடு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லா தேத்தையும் தோக்குறாருன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா துப்பு இல்லை திராணி இல்லைன்னு சொல்றாங்க ஸோ ஓபிஎஸ் அணியினர் ஸோ இதெல்லாம் மனசில் கொண்டு எடப்பாடி பழனிசாமி ஏதாச்சும் ஒரு முடி எடுப்பான்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஒன்றிணைந்து அதிமுக உருவாகு உருவாப்பான்னு சொல்லிட்டு ஆனா ஒன்றுமே லைக் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமே பார்த்தீங்கன்னா பண்ணுறது இல்லை செங்கோட்டைன்னு தான் முதல் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் வந்து கூவத்துல தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா அவர் மறுத்துட்டார் தலா சுந்தரம் தான் பார்த்தீங்கன்னா சசிகலா காதில் போய் எடப்பாடின்ற ஒருத்தர் இருக்காரு அவர் ஆக்கி விடுங்க அவர் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் செட்டில் பண்ணிட்டேன்னார் எல்லாேருக்கும் ஸ்வீட் பாக்ஸை ஸோ அவர் வந்து செட்ட அவர் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம திரும்பி கான்ட்ராக்டை வச்சு எல்லாருக்குமே செட்டில்மெண்ட் பண்ணிட்டார் அவங்கவுங்க வீட்டிலே வீட்லேயே எடப்பாடி பழனிசாமி அணியை பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக வந்து விமர்சனம் பண்ணாலுமே எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா மனம் திருந்த மாதிரி இல்லை ஏன்னா வந்து அதிமுக அழகு அதில் பாதாளைக்கு போயிடுச்சு மிகப்பெரிய தோல்வி அதுக்கப்புறமாச்சு மீண்டு வரணும் அந்த மாதிரி மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பை இப்போ இல்லாத சூழ்நிலை உருவாயிடுச்சு மொதல் வந்து பார்த்தீங்கன்னா துரோகத்துக்கு மேல துரோகம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டார் அதாவது துரோகம் கூட பார்த்தீங்கன்னா சாணக்கியதான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஆதரவாளர் சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா இது கட்சியினர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக்